வணக்கம் மக்களே மக்கள் இ சேவை யூடியூப் சேனல் மூலயமா உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கி புதிய ஒரு அப்டேட்டு நம்ம சொத்து மதிப்பு சான்று அதாவது செல்வநிலை சான்று இங்கிலீஷில் சால்வென்சி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் தவிர தகவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் எஜுகேஷன் பர்பஸ் தான் இதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் எப்பவுமே ஃப்ரீ கொண்டாக செக் பண்ணுங்கள் அதை பார்த்துன அப்டேட்ஸும் நம்ம சேனலில் இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நம்ம இ சேவை போர்ட்டலில் இந்த மாதிரி தான் சால்வன்சி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ சால்வன்சி சர்டிஃபிகேட் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ சால்வன் சர்டிஃபிகேட்டோட ஃப்ளோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இ சேவை மையத்தில் இல்லை செல்ஃபாவோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா விஏஓ ஆர்ஐ ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் சொல் சொத்து மதிப்புக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டு கட்டணும் ஸோ அது தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து திருப்பி அதே சிட்டிசனுக்கோ இல்லை இ சேவை மையத்துக்கோ ரிட்டர்ன் வரும் அந்த விண்ணப்பம் திருப்பி அனுப்பப்படும் நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டிவிட்டு அந்த சொத்து மதிப்புக்கான எவ்வளோ கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரெஷரியிலையோ இல்லை பேங்க்லேயோ கட்டிட்டு அந்த செலான திருப்பியும் அந்த விண்ணப்பத்தோடு வைத்து திருப்பி நீங்கள் வந்து தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் ஸோ இதுதான் வந்து நடைமுறை அது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்டான நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சில காப்பிரைட் கண்டென்ட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து அது நீக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம அதை திருப்பியும் கொண்டு இப்போ கொண்டு வருவோம் ஏன்னா அது நிறைய பேர் நிறைய வரவேற்பு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க ஸோ இதனால உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன் தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டு திருப்பியும் பப்ளிக்கு அதாவது ஆ சிட்டிசனுக்கே ரிட்டன் வரும் ரிட்டன் வந்துட்டு திருப்பி ஆஃபீஸ் போய் அப்ரூவலுக்கு போகும் சரி இவ்வளோதான்னாப்பா இதாக தான் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே இனி என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஸோ இப்போது கான்ட்ராக்டர்ஸ் அதாவது தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட் ஹைவேஸு ட டபிள்யூஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட்டு சென்னை மெட்ரோ வாட்டர்ஸ்விவேஜன் சப்ளை போர்டு ஜிசிசி இந்த துறை சார்ந்த ஒப்பந்ததாரர்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அனைவரும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கான நடவடிக்கைகளும் போயிட்டுருக்குது நீங்கள் அதுக்காக சால்வென்சி சர்டிஃபிகேட் விண்ணப்பிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெனுவை இந்த ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் சால்வென்சி சர்டிஃபிகேட் செல்வ நிலை சான்று நீங்கள் அப்ளை சொத்து மதிப்பில் பர்பஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் இன் டெண்டர் இல்லை ரெஜிஸ்ட்ரிங் ஆஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அட் ஷூரிட்டி அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஒப்பந்ததாரராக இருந்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரிங் இன் ஆஸ் எ கான்ட்ராக்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய போறீங்க அப்படிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த ஆப்ஷனை மறக்காமல் சூஸ் பண்ணிக்கிங்க அதில் உங்கள் சால்வென்சி மதிப்பு என்ன உங்கள் சொத்து மதிப்பு என்ன உங்களுக்கு லேண்டு பில்டிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த தாலுக்கில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ரெவன்யூ வில்லேஜில் எந்த சர்வே நம்பர் கீழே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் ஃபில் பண்ணுவோம் அது லேண்டாக இருக்கா லேண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய கைட்லைன் வேல்யூ எவ்வளோ அதில் உங்களுக்கு ஒருவேளை கூட்டுப்பட்டாவாக இருக்குது எங்களுக்கு நாலு பேர்த்துக்கு சேர்ந்தாங்க இடம்னு சொன்னால் உங்களுக்கு அதில் பங்கு எவ்வளோ இருபத்தஞ்சு சதவீதமாக ஐம்பது சதவீதமாக இல்லை முழு முழு சதவீதமும் எனக்கு தான் இதுக்கு நாங்கள் கரையும் பண்ணிட்டோம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்கணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மாவட்டம் உங்கள் தாலுக்கு உங்கள் வில்லேஜில் உங்கள் ப்ராப்பர்ட்டி லேண்டாக இருக்கா பில்டிங்காக இருக்கா பில்டிங்காக இருந்தால் அதனுடைய மதிப்பு எவ்வளோ ஒரு லேண்டாக இருந்துன்னு சொன்னால் அதில் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ உங்களுடைய ஷேர் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணுவோம் ஸோ உங்களுடைய அனைத்து தகவல் உங்கள் சொத்து மதிப்புங்க அப்படிங்கிறது உங்களுடைய அனைத்து லேண்டு பில்டிங் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வருவாய் துறை மூலியமாக தாசில்தார் வழங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் ஸோ இது வந்து நீங்கள் டெண்டர் எடுப்பதற்கும் இல்லை ஒப்பந்ததாரராக நீங்கள் விண்ணப்பி விண்ணப்பிப்பதற்கும் ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு சான்று இந்த செல்வநிலை சான்று சால்வன்சி சர்டிஃபிகேட் ஸோ இதில் அந்த புதுசாக ஒப்பந்ததாரர்கள் விண்ணப்பிப்பதற்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் இப்போ நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு ஒரு அப்டேட் தான் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் அதில் சால்வன்சி சர்டிஃபிகேட் பயன்படுத்தும் போது பர்பஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்டில் ரெஜிஸ்ட்ரிங் இன் ஆஸ் அ கான்ட்ராக்டர்னு நீங்கள் கொடுத்துருங்க இப்போ இந்த ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டராக நீங்கள் பதிவு பண்ணும்போது இது நீங்கள் கொடுப்பீங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸுக்குள்ள எந்த பேங்க்கில் யார் பேரில் அமௌண்ட் இருக்குது அக்கௌண்ட் இருக்குது உங்கள் சால்வென்சி சர்டிஃபிகேட்டு நம்பர் என்ன அது யார் பேரில் இருக்குது உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ நீங்கள் செலுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாமே வந்து நீங்கள் ஒப்பந்ததாரராக பதிவு பண்ணும்போது இந்த தகவல் கேட்கும் சரிங்களா அப்போது அந்த இடத்துல சால்வென்சி சர்டிஃபிகேட்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் சால்வென்சி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார் போட்டிருக்கும் சால்வென்சி சர்டிஃபிகேட் அந்த சால்வென்சி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வாங்கின சால்வென்சி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் இ அதுக்குரிய சர்டிஃபிகேட் அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன் கார்ப்பரேஷன் இருக்கு பட் அந்த இடத்துல உங்களுக்கு 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 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வர்றது மாதிரி டிஎன்ஏஜே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க மேலும் உங்களுக்கு கான்ட்ராக்டராக பதிவு பண்ணணும்னு சொன்னால் அதற்கான உதவி நாங்கள் செஞ்சு தர்றோம் மக்கள் இ சேவை சேனல் நீங்கள் என்றைக்கு வேணாலும் நீங்கள் தொடர்ந்து எங்களோட இணைந்து இது பற்றின தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இது போன்ற அப்டேட்டுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை பற்றின கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து ஆன்லைன் சேவைகளையும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் மேலும் ஒரு புதிய சந்திப்பில் புதிய ஒரு வீடியோவில் தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்